வணக்கம். என் பேரு லாவண்யா பிரசாத். நான் வந்து ஒரு கதை சொல்லி இன்னைக்கு வந்து ஊரிஸ் காலேஜ்ல வந்து ஊரிஸ் காலேஜ் வெள்ளூர்ல ஒரு அருமையான விழா நடக்குது. நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அழகான எலெக்டிவ் வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங் அஸ் அன் ஆர்ட் அப்படிங்கிறது தான் மக்கள் பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கதைகள் மூலியமா எப்படி அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த என்டையர் ஸ்கில்லு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க படித்ததெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டீம்ஸ். இதில் வந்து பரத், அதுக்கப்புறம் விஷ்ணு, கோகுல் அண்ட் நிஷாந்தினி நாலு பேரும் சேர்ந்து திஸ் இஸ் ஒன் ஆர்ட் ஃபார்ம், ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது. இதுக்கு பேர் வந்து ஷேடோ பப்பெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா கதைகள் வந்து அவங்க சொல்ல போறாங்க. இதுல என்ன தனித்தன்மைனா, இதுல இருந்து ரைட் ஃப்ரம் ஸ்கிராச் பண்ணினது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த பசங்க சொல்ற கதைகளை நீங்க தயவு செஞ்சு ரசிச்சு கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு ஊர்ல செழிப்பான காடு ஒண்ணு இருந்துச்சான். அந்த காட்டுல வழக்கத்துக்கு மாறா பறவைகளும் விலங்குகளும் நல்லா சந்தோஷமா இருந்துச்சான். அதுக்கு பதில பறவைங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் டிஸ்கஷன் நடந்துச்சான். என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு? அது வந்து விலங்கு இனத்துக்குலாம் ராஜான்னு ஒருத்தர் சிங்கம் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம பறவை இனத்துக்கே நம்ம ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க கூடாது. ஓ, அப்படி ஒரு டிஸ்கஷன் போச்சா? சரி, நம்ம கதைக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? போலாமே. காக்கா கேக்குதான், நம்ம இன்ன போட்டி வச்சு நம்மளுக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்கலாம். நீங்க சொல்றது கரெக்டா தான் காக்கா. நமக்கும் ஒரு லீடர் இருந்தாதான் நம்மள வழி நடத்துறதுக்கு நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நமக்கு ஒரு லீடர் வேணும், நம்மளும் சூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க காக்கா. நம்மளுக்கு தெரிஞ்சதே பறக்கிறது தான். அந்த பறக்கிறதுல யாரு உயரமா பறக்கறான்ட்டு நம்ம ஒரு ரேஸ் வச்சுப்போமே. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே. நாளைக்கே நம்ம ரேஸ் வைக்கிறோம், நமக்கான தலைவரை நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். என்ன காக்கா, நான் அந்த பறவை இனத்திலே ரொம்ப வலிமையானவனும் ரொம்ப ஹைட்டா பறக்கிறவனும். இந்த போட்டி எல்லாம் எதுக்கு சின்னத்துல மலமா வச்சுக்கிட்டு? நீங்க என்னையே இப்ப ராஜான்னு அறிவிச்சிடலாமே. ரொம்ப தலக்கணத்துல ஆடாத, நாளைக்கு நீ தோக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. யாராவது என்னைய இன்சல்ட் பண்ணி பேசுறது? குட்டிக்குருவி, நாளைக்கு உன்ன ஜெயிச்சுட்டு வச்சுக்கிறேன். பாக்கலாம் பாக்கலாம் யார் ஜெயிக்கிறதுன்னு. சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆந்த விசில் ஓதுறதுக்கு எல்லாம் ரேஸ்க்கு ரெடியா இருந்தாங்க. ஆந்தையார் 1 2 3 சொல்ல சொல்ல எல்லாரும் பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா காக்காவும் கொக்கும் என்னதான் கஷ்டப்பட்டு பறந்தாலும் அதால ஒரு அளவுக்கு மேல பறக்க முடியலையாம். ஐயோ பாவம், ரெண்டும் நின்றுச்சு. ஆனா கழுகு மட்டும் ஜெயிக்க போறோன்ற தலக்கணத்துல பாட்டு பாடிட்டு பறந்துட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு தலக்கணத்தோட கழுகு நம்ம தான் ஜெயிக்க போறோன்ட்டு எல்லாரும் கீழே வந்து எல்லா பறவையும் கீழே வந்துச்சான். ஆனா பறந்து கீழே பொறுமையா வர நேரத்துல தலக்கணத்துல பறக்குற கழுகுக்கு தெரியல அந்த போட்டியில குருவிதான் ஜெயிக்க போதுன்னு. கீழே வந்துட்டே இருக்கும் போது தலக்கணத்துல அதுக்கு கூடவே சேர்ந்த பறந்து இருந்த குருவியாவது மறந்து போயிச்சான். கொஞ்ச நேரத்துல ஒரு டிஸ்ட் நடக்குதான், யாரும் எதிர்பார்க்காதவ அந்த குருவி கழுகோட தலை மேல ஏறி ரொம்ப ஹைட்டா பறக்க ஆரம்பிச்சிச்சான். இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு? ஒருவேளை தலக்கணத்துல பறந்துக்கு தெரியல நம்ம தான் குருவியையும் கூட கூட்டிட்டு வரோம்னு தெரியல. குருவி என்னதான் கூட பறந்தாலும் கழுகுக்கு தலக்கணத்துல அதை பத்தி கூட தான் பறக்குதுன்னு தெரியவே இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே சேர்ந்து குருவி தான் இப்படிதான் தோப்போன்னு அதுக்கு தெரிஞ்சிடுச்சு. பரத், இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரியுமா கத்துக்கிறோம்? ஆமா, அநேகமா கழுகு தானே உயரத்துல பறந்துச்சு, கழுகு தானே ஜெயிக்கணும். ஆனா அதுதான் கிடையாது. கழுகு தன் தலகணத்தால பறந்ததுனால அதுக்கு கூடவே சேர்ந்து பறந்த குருவிய அது கண்டுக்கவே இல்ல. தலகணத்துல இருந்தனால தன் கூட வந்த குருவிய கூட மறந்துட்டு நான் தான் ஜெயிப்பேன்னு ஒரு தலகணத்துல போனனால கழுகு வந்து பெரிய ஒரு தோல்வியை வந்து அடைஞ்சிருக்கு. ஆனா குருவியோ என்னால முடியும் நம்பி அதோட புத்திசாலித்தனத்தால பறவைகளோட தலைவரா தலைமையேற்று. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு. Thank you.